வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சசி. இது சசி டெக் சேனல். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, உடலுக்கு தேவையான சில ஆரோக்கியமான உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒமேகா 3 பேட்டிக் ஆசிட் என்பது ஒரு வகை கொழுப்பு. கொழுப்பு என்றதும் எப்படி இதனை சாப்பிடக்கூடும் என்று கேட்கலாம். பொதுவாக கொழுப்புகளில் 2 வகைகள் உள்ளன. அவற்றில் நல்ல கொழுப்பு மற்றும் கெட்ட கொழுப்பு ஆகும். கெட்ட கொழுப்பானது இதய தமனிகளில் தங்கிவிடும். ஆனால் நல்ல கொழுப்பானது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். அந்த வகையில் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் ஒரு கொழுப்பாகும். எப்படியெனில், இவை தமனிகளில் தங்கியிருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைத்து இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயை மென்மையாக எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் பாதுகாக்கும். எனவேதான் ஆரோக்கியத்தை பற்றி பல செய்திகளில் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று கூறுகின்றனர். மேலும் இந்த ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் நிறைந்த உணவுகள் இதயத்திற்கு மட்டுமின்றி முதுமையை தள்ளி போடுதல் மற்றும் மூளையின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. பெரும்பாலும் இந்த சத்து மீன்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். இருப்பினும் சைவ உணவாளர்கள் எப்படி இதனை சாப்பிடுவார்கள் என்பதால், சைவம் மற்றும் அசைவ உணவாளர்களுக்கு ஏற்றவாறு இந்த சத்து நிறைந்த சில உணவுகளை பட்டியலிட்டுள்ளோம். மீன். பொதுவாக அனைத்து வகையான மீன்களிலும் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் நிறைந்திருக்கும். ஆனால் சாலமன் மற்றும் சூரை மீனில் இந்த சத்து அளவுக்கு அதிகமாக நிறைந்துள்ளது. ஆளி விதை. சைவ உணவாளர்களுக்கு ஆளி விதை சரியான ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் நிறைந்த உணவாக இருக்கும். மேலும் இதில் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான EPA மற்றும் DHA எனும் பேண்டிக் ஆசிட்களும் உள்ளன. ஆலிவாயிலில் அதிகமான அளவில் நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளது. இருப்பினும் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் வெர்ஜின் அல்லது பதப்படுத்தப்படாத ஆலிவாயிலில்தான் அதிக அளவில் உள்ளது. வால்நட். வால்நட்டில் 2 வகையான முக்கிய சத்துக்கள் வளமாக உள்ளன. அவை விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட். எனவே இதனை சாப்பிட்டால் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு சருமத்தில் விரைவில் தோன்றும் முதுமைத்தன்மையும் தள்ளி போகும். முட்டை. முட்டையிலும் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் நிறைந்துள்ளது. முட்டையை பற்றிய ஒரு கட்டுக்கதையில் முட்டை இதயத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான நல்ல கொலஸ்ட்ரால் முட்டையில் உள்ளது. எனவே இது இதயத்திற்கு நல்ல ஒரு உணவே. ஆட்டிறைச்சி. புற்களில் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் அளவுக்கு அதிகமாக நிறைந்துள்ளது. எனவே புற்களை அதிகம் சாப்பிடும் ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டால் அதன் மூலம் உடலுக்கு வேண்டிய பேண்டிக் ஆசிட்களை பெறலாம். கனோலா ஆயில். ரேப்சீடு எண்ணெயை பயன்படுத்தப்பட்டு கிடைப்பதுதான் கனோலா ஆயில். இது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் எண்ணெய்களில் முக்கியமானது. ஏனெனில் இதில் நல்ல கொலஸ்ட்ரால் வளமாக உள்ளது. கடல் உணவுகள். கடல் உணவுகளான இறால், நண்டு, கடல் சிப்பி போன்றவற்றிலும் ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் அதிகமாக நிறைந்துள்ளது. எனவே இதனை வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. அதனால் உடலுக்கு தேவையான இந்த ஆரோக்கிய உணவுகளை பயன்படுத்தி வாழ்வில் பயன்பெறுக. இந்த வீடியோ இதோட முடிவடையுது. இனி அடுத்த வீடியோவில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி. நன்றி, வணக்கம்.